நம்ம எக்ஸசைஸ் 5.1 லெவன்த் பிசினஸ் மேத்ஸ் வந்து பாக்குறோம். லெவன்த் பிசினஸ் மேத்ஸ் கொஸ்டின் நம்பர் 3. இப்போ f(x) x³ - 1/x³, தென் சோ தட் f(x) + 1/x ஈக்குவல் 0. இப்போ f(x) வந்து கொஸ்டின்ல ஏற்கனவே இருக்கு. அப்போ f(1/x) கண்டுபிடிக்கலாம். f(1/x) அப்படின்னா x³. So 1/x means you are writing 1/x³. Hope you understand. X அப்படின்னு இருந்தா x³. X means x³. 1/x means 1/x³. Then minus 1/, அதே மாதிரி x உங்களுக்கு என்ன எழுதுறோம், 1/x³. So this is equal to 1/x³. இது வந்து உள்ள வந்து வரும் மைனஸ் 1/1/x³. அது இப்போ எப்படி இருக்கலாம், ரெசிப்ரோக்கல் இருக்கு இல்லையா, 1/x³. இது ரெசிப்ரோக்கல் எழுதுனா என்ன வரும், x³ - 1. மிஸ்டேக் பண்ணுனா கொஸ்டின் கரெக்டா இருக்குங்களா, கரெக்ட் வந்து கொஸ்டின் கரெக்ட் தான். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1/x³ - x³. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணணும் இல்லையா, f(x)ம் தென் f(1/x) ரெண்டுமே என்ன பண்ணணும், ஆட் பண்ணி ஆன்சர் வந்து 0 அப்படின்னு காட்டணும். f(x) என்ன பண்ணிருக்கு, x³ - 1/x³. தென் f(1/x) நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், பாரு f(x) அப்படின்னு சொல்லியிருக்கு. f(x)ஓட வேல்யூ என்ன, x+1/x-1. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இங்கே எக்ஸ் அப்படின்னு இருந்ததுன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட ரூல்ஸ் என்ன, x+1/x-1. இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் எழுதி பார்த்துட்டீங்க கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். பட் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸில் இருந்தால் அதோட ஒரு +1 ஒரு -1 சேர்க்குறேன். இங்கே x+1/x-1 அப்படின்னு இருந்தால் அதை அப்படியே ரோலாக எழுதி ஒரு +1 ஒரு -1 வந்து நம்ம சேர்க்கணும். இல்லை வாட் எவர் மேபி அது கூட என்ன பண்ணுறா, ஒரு +1 டினாமினேட்டரில் ஒரு -1 சேர்க்கணும். ஸோ சோதர் யூ ஆர் ரைட்டிங் இங்கே x+1, இது வேணால் யார் சூசர் எழுதிக்க, x+1/x-1 எழுதிட்டு இது கூட நம்ம என்ன ஆட் பண்ணணும், ஒரு +1 இந்த போலர் இல்லையா நியூமரேட்டரில் ஒரு +1 சேர்க்கணும், டினாமினேட்டரில் ஒரு -1 வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அப்படி வர்றப்போ இங்கே என்ன வருது, ஆன்சர் வந்து ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு வரணுமா, ஏதோ மிஸ்டேக் பண்ணிக்கலாம், ஈக்குவல் டு x+2/x-2 அப்படின்னு வருதா, நான் இந்த இடத்துல ஒரு ரெண்டர் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இதை நினச்சி இந்த வீடியோவை அழைச்சி கூட எடுத்துக்கலாம், பட் நான் பண்ண மிஸ்டேக் வந்து நீங்களும் தெரிஞ்சுக்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணிக்கிறோன்னா, நியூமரேட்டர் எழுதிட்டு ஒரு +1 - 1 போட்டிருக்கேன், அது தப்பு. அதாவது இந்த டேர்ம் ஃபுல்லாகவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இந்த டேர்ம் ஃபுல்லாகவே நம்ம எக்ஸ் அப்படின்னு சொல்லி ட்ரீட் பண்ணிக்கணும். இந்த டேர்ம் ஃபுல்லாக நம்ம எக்ஸ்ன்னு ட்ரீட் பண்ணிக்கணும். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த டேர்ம் ஃபுல்லாக எழுதி அதுக்கப்புறம் ஒரு +1 அப்படிங்கிறத போடணும். அதே மாதிரி டினாமினேட்டரில் இந்த டேர்ம் ஃபுல்லாக, ஏன்னா எக்ஸுனா இந்த எக்ஸ் ஃபுல்லாக எழுதி ஒரு +1, இந்த எக்ஸ் கம்ப்ளீட்டாக எழுதி ஒரு -1 போட்டுருக்கணும் இல்லையா. அந்த மாதிரி இந்த டேர்ம் ஃபுல்லாக எழுதிட்டு ஒரு +1, தென் இந்த டேர்ம் ஃபுல்லாக எழுதிட்டு ஒரு -1 வந்து நம்ம போடுறோம். ஸோ இந்த இந்த ரவுண்ட் பண்ணது வந்து நம்ம என்ன ட்ரீட் பண்ணிக்கணும், ஒரு எக்ஸ் அப்படின்னு சொல்லி ட்ரீட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம என்ன இருக்கலாம், இப்போ டேட் எல்சிஎம், இதுக்கு வந்து எல்சிஎம் எப்படின்னா என்ன வரும், இது ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை, x+1, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ 1 × something பே, தென் பை இதனுடைய எல்சிஎம் என்ன, x -1, இங்கே x+1
இங்க cross multiply பண்றப்போ இந்த ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு, சோ அது கவனமா வச்சுக்கணும். இது இங்க வெட்டி ப்ரோபல் பண்றப்ப என்ன கேன்சல் இல்லையா? இங்க மேல வந்து பிளஸ் ஆகும் மைனஸ் ஒன்னு எல்லாம் இருக்கு, கேன்சல் ஆயிடும். சோ 2x பை x மைனஸ் 1 இதை நம்ம வெட்டி ப்ரோபல் எழுதிக்கலாம். இந்த மைனஸ் என்ன பண்ணிக்கலாம், உள்ள கொண்டு போய்க்கலாம். சோ x பிளஸ் 1 இந்த மைனஸ் உள்ள கொண்டு போனீங்கன்னா மைனஸ் x மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 1 தென் பை இந்த என்ன இருக்கும் வெட்டி ப்ரோபல் பண்ணி எழுதிக்கோமா, வெட்டி ப்ரோபல் பண்ணி எழுது. சரி போட்டிருந்தோம். எக்ஸ்ட்ரா ரீட் பண்ணி நீங்க எழுதினா இந்த மாதிரி பிராக்கெட் ஃபார்ம் போட்டு எழுதினா திஸ் வில் பி ஈஸியர் ஃபார் யூ.